ஹாய் அண்ணா காய்ஸ். ஸோ காஸ்ட் விக்கிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ வந்து நான் செல்டாஸ் வீடியோ போட்டிருந்தது எனக்கு வந்து நிறைய கேள்வியே வந்து இந்த இருக்க பார்த்திங்கன்னா அந்த டச் ஸ்க்ரீன் வச்சு தான் எல்லாருமே கேட்டிங்க, இதை பற்றி ஃபுல்லாக சொல்லுப்பா சொல்லுப்பான்னு. ஸோ யா, ஒரு வழியாக நம்மளும் இன்றைக்கி சொல்லுவோம். ஸோ இது வந்து இதான் ஃப்ரண்ட்டில் இருக்க டச் ஸ்க்ரீன். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க டச் ஸ்க்ரீனில் வந்து நார்மலாக இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இதை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் ஃபோனில் விஜெட்ஸ் வைப்போம்ல, அது மாதிரி தான் இது. ஸோ இதில் வந்து இப்போ மெனுக்குள்ளே கிளிக் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸோ இந்த இது வந்து நார்மல் சவுண்டு பண்ண ஆல்ரெடி காட்டியிருந்தேன். யூஓ கனெக்டிவிட்டியில் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து வண்டியோட அந்த டெஸ்டினேஷனு இந்த மாதிரி சில இதுனா காட்டும். நம்ம இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதில்லை, ஆனால் நமக்கு அது வேண்டாம் வேண்டாம் சரியா. தென் இது ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஆண்ட்ராய்டு ஆட்டோக்கும் ஆப்பிள் கார்ப்ளேக்கும் வந்து யூஎஸ்பி கனெக்ட் பண்ணாலே போதும், கீழே வந்தாலும் நம்ம கிளிக் பண்ணாலே போதும், அவ்வளோதான். ஸ்மார்ட் பியூரியாருக்கு வந்து பியூரிட்டி இண்டெக்ஸோட இது லெவல் காட்டும். அண்ட் இதில் வந்து பெர்ஃப்யூம்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃப்யூம் வந்து அப்பப்போ வரும், பட் ரொம்ப ரேர் சினாரியோவில் தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல ஏக்யூஐ வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்கணும், மினிமம் ஒரு 200 அந்த மாதிரி. அண்ட் திடீர்னு ஒரு மோசமான ஸ்மெல் இருக்கும்போது தான் வந்து இது வரும், பொல்யூஷன் இருக்கும்போது அவ்வளோ வராது. ஓகே, தென் நார்மல் ரேடியோ. யூஎஸ்பி வீடியோ இருக்க வந்து எப்படின்னா, கீழே நீங்கள் யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களா, உங்களுக்கு வந்து காட்டும். பட் இந்த யூஎஸ்பி வீடியோ எப்படின்னா வந்து வண்டி ரன்னிங்கில் இல்லாமல் இருக்கும் தெரியுமா, நியூட்ரலில் போட்டோ இல்லை பார்க்கில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த யூஎஸ்பி வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்க முடியும். ஸோ ஃபோன் வந்து நீங்கள் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டும். தென் டிரைவிங் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நார்மலாக என்ன ஸ்பீடில் ஓட்டிட்டுருக்கோம், நான் மேக்ஸிமமாக பாருங்கள் 30-30ல் தான் நான் அதிகமாக ஓட்டிட்டுருக்கேன்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான். தென் ஃபேவரெட்ஸ் வந்து நீங்கள் இது வரைக்கும் சில ஃபோனுனால் வந்து ஃபேவரெட்டை போட்டு வச்சுருப்பீங்க தெரியுமா. ஸோ அதனால் வந்து தானாகவே ப்ளூடூத் ஆன்ல இருந்துச்சுன்னா வந்தோடனே கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தென் மேப்பு மீடியானா வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா இதில் உள்ள தான் இதில் காட்டும். ஸோ இதில் உள்ள யூஎஸ்பி வீடியோன்னு இருக்கல, இந்த மீடியாவில் வந்து அந்த யூஎஸ்பியில் ஃபோட்டோ கிட்ட இருந்துச்சுன்னா அதை பார்த்துக்கலாம். தென் தென் எப்போ போல நேவிகேஷன். நேவிகேஷன் வந்து இது நேவிகேஷனுக்கான செட்டிங்ஸ் கொஞ்சம் உண்டு. வாய்ஸ் மெமோ இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இதெல்லாம் வந்து அந்த மாதிரி சில விஷயங்கள். தென் செட்டிங்ஸ் இதில் வந்து இது மூலமாக தான் உள்ளே போய் ஃபோன் கனெக்ஷனு இந்த இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கணும். வாய்ஸ் ரெகனேஷன் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் முக்காவாசி வந்து நல்லா சொல்லியிருக்கேன், இது வந்து நல்லாவே லோடடாக தான் இருக்கும். தென் இதில் வந்து 360 degree எல்லாரும் கேட்குறீங்க. ஸோ 360 degree கேமரா வந்து இதுதான், 360 degree கேமரா சரியா. ஸோ இந்த செக்மெண்ட்டுன்னு இல்லை, ஈவன் ஒரு ஐ திங்க் இல்லை இந்த செக்மெண்ட்டுக்கும் இதுக்கு அடுத்த செக்மெண்ட் 40 lakh செக்மெண்ட்லேயும் வந்து 360 degree கேமரா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே வண்டி கண்டிப்பாக வந்து செல்டாஸ் தான், கியாவில் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த ரெண்டு வந்து பிளைண்ட் ஸ்பாட்டு, இந்த காரோடுக்கு வந்து இந்த பாகம் இருக்குது தெரியுமா, இந்த பாகமும் இந்த பாகமும் கீழே உள்ள 4 பாகம் பிளைண்ட் ஸ்பாட்டு. பட் இந்த பாகத்துக்கு வந்து சென்சார் இருக்கும் வண்டியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்கிறனால வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து என்ன இருக்குன்னு காட்டிடும். அண்ட் ஓவராலாக வந்து உண்மையாக பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் வியூ போடும்போது டாப்லேருந்து ஒரு வியூ இப்படி காட்டுற மாதிரியும் எப்பவும் போல இது. தென் இது சைடு வியூ லெஃப்ட் ரைட்னு காட்டுதா. ஸோ இது வந்து மிரர் மடக்கினீங்கன்னா எல்லாம் ஒரே தான் மடக்கினா காட்டாது. தென் இது ரிவர்ஸ், ரிவர்ஸுக்கு மட்டும் நீங்கள் ரிவர்ஸில் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும் கைட்லைன்ஸோட. அது போக இந்த மேலேருந்து டாப் வியூ. ஸோ இது இந்த ஒரு லைன் தெரியுது தெரியுமா, இந்த லைன் வந்து ஃப்ரண்ட் வீல் எங்கே திரும்போ அதை காட்டுறக்காக உண்டு தெரியுதா. ஸோ இதுதான். ஸோ இவ்வளோதான் ஃப்ரண்ட்டு டச் ஸ்க்ரீனை பொறுத்திருக்கு. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வந்து டச் ஸ்க்ரீனு நான் ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும், என்னைக்காக தான் இந்த இது போடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பாட்டு கேட்ட ரொம்ப பிடிக்காது போகும்போது, பட் எனக்கு பிடிக்கும், அதனால் வீட்டில் விடமாட்டாங்கல்ல அதனால். ஸோ மற்றபடியும் ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது, இது வந்து ரீசெட் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து எனக்காவது டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ஸ்ட்ரக் ஆகும் சிலவங்களுக்கு திடீர்னு வந்து எனக்காக ஸ்ட்ரக் ஆகும். பட் நம்மளுக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரக் ஆன ஒரே டவர் மொத்தமாக சோழி முடிஞ்சிச்சு, அதோ நம்ம புதுசாக தான் மாற்றி கொடுத்தாங்க கம்பெனியில். இது அது பார்த்து அழகாக தான் ஓடிட்டுக்கு இப்போதைக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பின்னாடி உள்ளது வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பின்னாடி வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து எக்ஸ்டர்னல் கேபிள் வந்து இப்படி தான் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் அந்த சொன்ன ஆம்பியன் லைட் ஒன்று வச்சுருக்கேன், அதுக்காக எனக்கு ரெண்டு இது தேவைப்படுமா. ஸோ இது வந்து அமேசானில் ஒரு கப்பு, இது வந்து யூஎஸ்பி ஹப்பாக ஏதோ ஒன்று சரி எனக்கே வந்து போச்சு. நான் வேணால் அது இருந்துச்சுன்னா லிங்க் வந்து நான் கீழே தரேன். ஸோ இது வந்து எப்படின்னா மெயின் போர்ட் இருக்குதுதா. ஸோ இதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நான் இதில் வந்து இப்போதைக்கு ஃபெவிகால் மாதிரி போட்டு ஒட்டி வச்சுருக்கேன், இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு. ஸோ இதில் வந்து கரண்ட் எதனா காட்டும். ஸோ இதில் தான் வந்து இப்போதைக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குல்ல, டச் ஸ்க்ரீனுக்கான பின்னாடி இருக்க இதுக்கான பவர் சாக்கெட்டும் இது ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துருங்க, அது போக ரெண்டு யூஎஸ்பி சாக்கெட்டும் எல்லாம் வந்துடும். ஸோ நிறைய நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். ஸோ இதான் வந்து கியாவில் வந்து பின்னாடி இருக்க ரியர் என்டர்டெயின்மெண்ட்டு. ஸோ நீங்கள் சரி நான் அங்கே ஃப்ரண்ட் லைஃபாக ஓடிட்டுருக்கு. ஓ ஓகே சாரி ஓகே.
ஸோ இதுதான் வந்து கீழே இருக்க ரியரில் உள்ள இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனு. ஸோ இது வந்து மெயின், சரியா? இது இதில் என்ன நம்ம பண்ணுறோமோ அதுதான் வந்து இங்கேயும் வந்து வரும். ஸோ இதுதான் மெயின்னு, இது வந்து ஹோஸ்ட்டு, சரியா? இதே வந்து நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து தனியாக வாங்கினீங்கன்னா வந்து சிங்கிள் பீஸாக வாங்கலாம், அந்த மாதிரி உண்டு. சிங்கிள் சிங்கிள் பீஸு, சிங்கிள் பீஸில் வாங்கும்போது நீங்கள் இதை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், இதை தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளவங்க தனியாக ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம், அங்கே உள்ள தனியாக ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது, இங்கே ஓடுறதா அதுலேயும் ஓடும். அண்ட் இங்கே இந்த ஒரு இதுக்கு மட்டும்தான் யூஎஸ்பியும் உண்டு, அதுக்கடுத்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் உண்டு. ஸோ பாட்டு கேட்கணும் தனியாக யாரும் விரும்பினா கூட இங்கே உள்ளவங்களால தான் ஹெட்ஃபோன்னா போட்டு கேட்க முடியும் தரோம், அதில் வந்து ஹெட்ஃபோனே கிடையாது, சரியா? ஸோ இதில் வந்து இது ஒரு குறை. தென் வந்து இது ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டால் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய ஆப்ஸ் தான் எடுத்துக்கலாம் எப்போவும் போல். ஸோ உள்ளனா போனீங்கன்னா வந்து கொஞ்சம் லோட் ஆகும், எங்கள் வீட்டில் டவர் இருக்காது. ஆ, அந்த இருக்கல. ஸோ இந்த மாதிரினா உண்டு. ஸோ ஆப் எடுத்துக்கலாம், கேம் எடுத்துக்கலாம். தென் நானே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் வேணால் உங்களுக்கு போய் காட்டுறேன். ஸோ டிஸ்பிளே வந்து நல்லா ஒரு கிளாரிட்டியாக தான் இருக்கும். மேபி ஃபோன்லேருந்து பார்க்குறனால வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தவிர, ஓரளவு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே வந்து. எங்கே கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டோம். என்னப்பா எடுத்தோன்னு கீர்த்தி சுரேஷராக, சரி அதே போடுவோம், மிஸ் இந்தியா. ஸோ கிளாரிட்டி இல்லைன்னா எந்த குறையும் கிடையாது. அண்ட் இது வந்து எப்படி ப்ளே ஆகும்னா, இதோட ப்ளூடூத் வந்து நம்ம மெயின் செட் இருக்குல்ல அதில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இதோட ப்ளூடூத்லேருந்து ஹோல் வண்டியில் உள்ள ஸ்பீக்கர் மொத்தமும் ப்ளே ஆகும். இல்லாட்டி நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வச்சுக்கிங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோனு இல்லை உள்ள ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஹெட்ஃபோன் வச்சுருந்தாலும் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சைடில் வந்து உங்களுக்கு, சரியா? ஸோ இப்போ வந்து இதான் வந்து ஓடிட்டுக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு அங்கே சவுண்டு வச்சா தான் இங்கே தெரியும். இந்த மாதிரி தான் கிளாரிட்டி உங்களுக்கு நல்ல நெட் இருந்துச்சுன்னா என்ன நல்ல கிளாரிட்டி வரும். இப்போது கிளாரிட்டி இல்லைனாலும் தானாகவே வந்து இது கொஞ்சம் மெதுவாக தான் லைட்டாக ஓடிட்டுருக்கு. பட் ஒரு நல்லா தான் இருக்கும் செட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா. இதோட ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நார்மல் ஸ்பீக்கர், இதில் வந்து இப்போதைக்கு இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆக பச்சு இதிலே தனியாக உண்டு ஒரு ஸ்பீக்கர், அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் வந்து ரொம்ப நல்லனா இருக்காது கேட்க. அதுக்கு நீங்கள் கார்லேயே போட்டு கேட்டுட்டு வரலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் உள்ளவங்க தான் பார்க்க முடியாது, நம்ம பின்னாடி வேணால் படத்தை போட்டு பார்த்துட்டு வரலாம். ஸோ இவ்வளோ தான். இது வந்து நீங்கள் யூஎஸ்பி இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிக்சர்ஸு வீடியோஸுன்னா வந்து அதுலேருந்து பார்க்கலாம். ஸோ ஏன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறாருக்குனா கிடையாது. பெஸ்ட்டு வந்து இதை வாங்கலாமா இல்லை வெளியே வாங்கலாமா கேட்டிங்கன்னா வந்து உண்மையாக சொன்னால் வெளியே உள்ளதை வாங்கலாம். ஏன்னா வெளியே உள்ள வாங்கும்போது அமேசான்லாம் நல்லது இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் விலை 17,000 ரூபா, ரெண்டு வந்து 34,000 ரூபா. பட் அது வந்து எப்படின்னா தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணி இங்கே கேம் விளையாடலாம், அவங்க ஒன்று தனியாக அங்கே யூஸ் பண்ண, இதில் அப்படி கிடையாதுல்ல. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அதே தான் அவங்களும் அங்கே பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது நல்ல கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் கீழே உள்ளது. பட் நாங்கள் ஷோரூம்லேருந்தே வாங்கிட்டு வந்தனால வந்து அவங்க நீட்டாக உள்ளே வழியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்குள்ளே வழியாகவே ஒயர் நீட்டாக உள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு ப்ளஸ்ஸு. அதுக்கடுத்து யாராவது வந்து இதை மாற்றிங்கன்னா ஒரு விஷயம் நாங்கள் வச்சுக்கோங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல கேப் மாதிரி ஒரு இடத்துல லைக் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த டிவிலே வந்து ஒரு சின்ன சின்ன ரப்பராக ரவுண்ட் ரவுண்டாக கொடுப்பானுங்க. இந்த இதை செட்டை மாற்றிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கேப்பில் வந்து அந்த ரப்பராக வைக்கணும், வச்சால் தான் வந்து டைட் அப்படி நிற்கும், சரியா? இல்லாத பட்சம் என்ன ஆகும்னா நம்ம வண்டி போகும்போது இப்போ எங்கள் இல்லை பாருங்கள் ஷோரூம் காரனுங்க வந்து வைக்காமல் கொடுத்துட்டானுங்க கியா மோட்டர்ஸில் வந்து நாங்கள் வைக்கும்போது அந்த ரப்பரே எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் டப்பாவில் எங்கேயே தூக்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரப்பர் இருந்துச்சுன்னா இது வந்து இப்படி ஆடாது, தெரியுதா? எங்கேயா பள்ளத்தானா போடும்போது இப்போதைக்கு இது வேறு டங்கு டங்கு டங்குன்னு ஆடிட்டு வரும். ஸோ அது டப்பர் இருந்தாமல் இருந்துச்சுன்னா இப்படி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபிட்டாக இருந்திருக்கும். ஸோ இல்லைனாலும் வந்து அப்படியே பள்ளத்தானா போடும்போது இது வேறு, இதுதான் இப்போதைக்கு ஆடி வண்டியில் வந்து சவுண்டு வர ஒரே விஷயம் இப்போதைக்கு இது தான். ஸோ அதனால் வந்து யாராவது வாங்குறீங்கன்னா ரப்பரை எங்கேயும் தூக்கி போட்டுறாங்க, இந்த இதுக்காக தான் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ரப்பர் கொடுப்பாங்க இங்கே டைட் பண்ணுறக்காக, சரியா? ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிற அளவுக்குனா கிடையாது. ஸோ இது வாங்கலாமா, வெல் கிட்ஸு அந்த மாதிரி சின்ன பசங்க இருந்தாங்கன்னா வேணால் வாங்கிக்கோங்க. வாங்கி பசங்களுக்கு பிடிக்க சின்ன பசங்க லாங் ஜேர்னில் போகும்போது ஏதாவது யூடியூப்பில் போய் சுட்டி டிவி அதுக்கு கிட்டுனா பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ மற்றபடி வந்து எனக்கு தெரியல, ஏன்னா நான் இதோ பார்க்கலான்னு தான் வாங்கினேன். பட்டு நான் தானே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கனால மோஸ்ட்லி வந்து என்னால் இதை பார்க்க முடிகிற நிலைமைக்கு ஒரு என்ன வர முடியல. ஸோ நம்ம சேனல்லே பார்ப்போமே, காஸ்டூ விக்கி தமிழ் இருக்குது. ஆ, அது இருக்குப்பா, சூப்பர் சூப்பர். ஏ, எடுத்தோன்னே எட்டிக்கா ஆசை லோடைங்காது. இருந்தாலும் நம்ம வீடியோ நம்ம பார்க்குறது ஒரு கேவலமான விஷயந்தான், இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம், ஏன்னா நாங்கள் அப்படி தான் கச்சக். என்னப்பா சவுண்டே காணோம், ஏய் எப்பா என்னப்பா நீ? ஆ, நம்ம வீடியோ தான் ஓடிட்டு இருக்கு.
இங்கே கொஞ்சம் கிளாரிட்டி கூட்டி பார்ப்போம். 240p 480p தான் இல்லை, கொஞ்சம் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி, பரவாயில்ல பார்த்தீங்களா. ஸோ இதுதான், ஸோ வேறு இதுக்கு மேலாம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ டச் ஸ்க்ரீன் கிளாரிட்டியாக தான் இருக்கும். வாங்கினா கிட்ஸ் இருந்தாங்களா கண்டிப்பாக பசங்களுக்கு பார்க்குறக்கா இது வாங்கலாம், ஏன்னா சுட்டி டிவி டோரிமானு ஹாட் ஸ்டார் தானே டவுன்லோட் வச்சுருந்தீங்கன்னா இல்லை கனெக்ட் பண்ணி விட்டு ஓட விடலாம். ஸோ இல்லாத பட்சம் வந்து பெரியவங்களுக்காக தேவைப்படாது. அண்ட் இது வந்து கொஞ்சம் நல்ல நீட்டான டிசைன், இது புது மாடல் டிசைனால கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. ஸோ இதிலேயே நிறைய பழைய மாடல்லாம் உண்டு, அதெல்லாம் வாங்கிட வேண்டாம். அண்ட் சில இது வந்து 7000 ரூபா 6000 ரூபாய்க்குனா உண்டு, அதுவும் வாங்க வேண்டாம், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டிஸ்பிளேவும் மோசமாக இருக்கும். அண்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து டக்குன்னு போயிடும், அதனால் வந்து வாங்கினா இந்த மாதிரி வாங்குங்க. ஓகே, தென் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் வயசானவங்க ஏறும்போது வந்து அவங்களுக்கு பிடி இருக்காது தெரியுமா, அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கணும் சரியா. ஸோ இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் இட்.